மறி குழந்தை பாடு பாடு மறி குழந்தை என் பாட்டை இழுத்து விட்டாய் உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறி குழந்தை பாடு அட பாடு முள்ள ஐயோ போகணும் எனக்கு வெக்கமா இருக்குது எப்படி 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 என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா எது இது இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்லா அப்ப ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா உண்மையிலேயே நீந்த விட்டால ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது வெளியூர்காரது நல்லா இருந்த தண்ணிய நான் அடிச்சுட்டேடா இனிமேல் இந்த மனுஷன் குடிக்க முடியுமா எருமை தாண்டா குளிப்பாடலாம் என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்ட எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டார் அப்பாரா கடப்பாற அந்த விளங்கல மூஞ்சி நீ ஏண்டா கூப்பிட்ட அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன் நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பாற மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காம கொழுந்தா மறி கொழுந்தா அதேதான் அதான் மறி குழந்தை இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா உங்களுக்கு தெரியுமா தெரியும் மாவா மாப்பிள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள ஐயோ நான் டென்ஷன் ஆனது காரணமா தண்ணிதான் டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க நீங்க எதுவுமே பேச வேண்டாம் வாங்க வீட்டுக்கு போலாம் மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடு என்ன இதுக்கே இப்படி அலையடிச்சுட்டு ஓடுறீங்களே இன்னும் உள்ள என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு வாங்க மாப்பிள உட்காருங்க மாப்பிள இது அது சேர் ஒரு கால் இல்ல ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி நீங்க உட்காருங்க கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு அது பொண்ணோட தோழிக்கியா கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு செவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும் பாக அடிய ராசா அப்ப உன்னைய அடிக்கலாமா அப்படி போடி மாப்பிள்ள ஒன்ன காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு பாக்கத பாக்கலப்பா சரி சரி பொண்ண சீக்கிரம் வர சொல்லுடா சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க புரியல நீங்க வாங்க ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துடும் மாப்பிள வெளியே வாங்க மாப்பிள மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள ஒரு தப்பு நடந்து போச்சு நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய இப்ப வாங்க மாப்பிள நான் பொண்ண காட்டுறேன் கொண்டு வேணாம்ண்ணே அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும் டேய் இன்ன நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம் ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க கிழவி தான் கட்டி ஒரு தப்பு நடந்து போச்சு என்னடா ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான் என்னடா சொல்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல
அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமண்ணே. பாட சோம்பேறி பய மகனே. இத எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்லை பண்ணி அந்த பொண்ண தான் பாத்துட்டு வாடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேசாம என்ன இழுத்துட்டு போயிட்டீங்க. பாட பாவி. அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னே. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னியே. ஒரு டீ கொடுங்க. முதலாளி, ஒரு டீ கொடுங்க. சக்கரை இல்ல, வந்துடும். வரட்டும். கிழங்கு கூடிய தூக்கிட்டு லோ 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 நாலஞ்சு அசந்துட்ட. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும். வாங்கப்பா, டீ சாப்பிட்டு போலாம். நாலு டீ. ஒரு பையல ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல, பொழப்பையும் கவனிக்கிறது இல்ல. சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழவ வரைக்கும் ரெட்டு அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தால எழுத்து அப்பா. நான் சிலுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடறது இல்ல. வாயா வா உட்காரியா. ரெண்டு டீ. இந்த வயசுலயே கிழவங்க இந்த பருவம் பாக்குறாங்களே. சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருந்துப்பாங்களோ. அம்மா, நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும். ஆமா, தவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன். சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சக்கரை இல்லங்க. சரியான கூமுட்டையா நீ இல்லன்னு சொல்லியா? வாயா போலாம். குடுங்க, வாங்க இருங்கயா. என்ன குரல்? என்னத்தமா போட்டேன்? உளுந்த வடையா இது? பயல போறதே தெரியல. அதுதான் என்னமா தூக்கத்துல அலறாங்க. மூஞ்சியும் முகரகட்டையும் டீய குடுத்துட்ட. வடை எப்ப தரப்போற மாப்பிள? நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரம்மாதமா நடக்குது. அப்புறம் என்ன, உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது. ஆட்டுறதுக்கு உளுந்து கிடைச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது. மச்சான், அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா? வந்தா அடிச்சு விட்ட வேண்டியதானே. இந்த ஊர்ல நான் வேப்பர் அடிக்காத பொம்பளையே கிடையாது. உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னமா இருப்பு புடிச்சுக்கிட்டீங்க? எப்ப புடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? நரக பழக்கிற வேலை. உந்தாணி விரிச்சு ஒரு கழிச்சு பாடு. அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ண ஊற கூட்டுறீங்க. ஏமா, இத உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரே கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் என்ன வாய் வழியா பிறந்தாங்க? ஐயோ,
இவரே கால் உதயமாய் பிறந்தவரு, இவர் தடுனதா சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் பதிமூணாவது பிள்ள. ஆத்தாளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் நான் பதிமூணாவது பிள்ள. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். மாப்பிள, காலையில இருந்து வயிறு சரியில்லை, ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அப்புறம் வா. மச்சான், அடிக்கடி இப்படி ஆனாதான் குடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ, கடைய நான் பாத்துக்கிறேன். போ மச்சான். நான் போட்டுமா? இங்க போயிடாதா? இந்த ஊர்லயே நான் தான் மைனர், மைனருக்கு மைனர். ஏன் மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன். நீ அப்படி பாரு, பார்க்க மாட்டேன். அட சும்மா பாரு. ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகந்தேறது, இதெல்லாம் சுவாமி கிட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானசா வாழ கத்துக்க போப்பா. மச்சான், ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? போய் வீட்டுல கழுவு. நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகிற ரயில் ஒரு படம் வந்ததுல, அதுல அடமலை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொள்ளிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா. ஆமா, மலைய நிறுத்த கன்னிகளியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா, அப்படியே நீ திருப்பி போடு. மலைய வரவழைக்க கன்னிகளியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. தாய்க்கு பதிமூணாவது பிள்ளையா இருக்கணும், கால் உதயமாக இருக்கணும், கன்னி கிடையாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் பதிமூணாவது புள்ளதான், இன்னும் கன்னி கிடையாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுளுக்க எடுத்துக்கிறாங்க. மச்சான், இப்போதைக்கு வர்ண பகவான் நீ தான். நீ மனசு வச்சேன்னாதான் ஊருக்குள்ள மழை வரும். மானத்துக்காக தான் மனசை வேட்டி கட்டுறான். அதை ஊத்துட்டு அமனமா ஊர்வலம் வரச்சுட்றியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா? இல்லன்னா லட்சணமா இருந்தாரா? அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். நீ சும்மாரு, உன்னைய ஊர்வலம் வர சொன்னாங்க. ஆமா, இவர் சொன்னதோ நான் துணிய உரிமை போட்டு வந்துருவேன். போய் வேலைய பாரிய. வனஜா, நீ வட வைக்கிறதோட இரு, ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன். போய் அடுப்பு கவனி. மச்சான், இந்த ஒண்ணை மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான். இலங்கையில அருமை மனைவியை விட்டான். இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான். இலங்கையில புள்ள குட்டியை விட்டான். இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான். இலங்கையில யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடா, பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற? நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணே, இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காதண்ணே. சரின்னு சொல்லுங்க அண்ணே. ஒத்துக்கடா. சரின்னு சொல்லுங்க அண்ணே. சரி சரி சரி, ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க. முதலாளி வாய் செத்தவர், அவர் நிர்வாணமாக்கி ஊர்வலம் நடத்தி அசிங்கப்படுத்தினே, மழை பெஞ்சதா? எப்படி மழை பெய்யும்? செயற்க மழை கூட பெய்யாது.
பதிமூணாவது புள்ளைன்னு நம்பித்தான் நாம இந்த சடங்க செஞ்சோம். இப்பதான் தெரியுது இந்த வேப்பல பதினஞ்சாவது புள்ளையா. இவங்க அப்பா சிலோன்ல இருந்தப்போ இங்க பதிமூணும் பதினாறும் பிறந்து போய் சேர்ந்துருச்சான். இந்த லட்சணத்துல மழை எப்படி பெய்யும்? இத பாரியா, என் முதலாளி இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத, மரியாதையா போயிடு. என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற? என்னடா மானவரியா பேசிக்கிட்டே போற? என்ன டாப் போட்டு பேசிட்டேல்ல, நான் யாருன்னு காட்டுறேன்டி உனக்கு. நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு? சும்மா சொல்லக்கூடாதா? கலங்கா டக்கரா இருக்குதா? பொம்பளை நீ இவ்வளவு தூரம் போனா, ஆம்பளை நான் எவ்வளவு தூரம் போவேன்? ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்த விடானா? முடிஞ்சத பாரு. டேய் அண்ணன் பயந்துட்டாடா. அம்புளுக்கு எல்லாம் தேவலாம், இவனை சும்மா விடலுங்க. இவருக்கு உதை கிடைக்கிறதா இருந்தா ஓரம் கட்டிடுவாரு. வீரைய மாதிரி வாய் சத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு. டேய் எங்க குடும்ப விஷயத்தை பத்தி இங்க பேசுனீங்க, கொலை விழுகும். டேய் அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுகுனா அது அண்ணன் தான். ஏன்னா புருஷ இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு. மச்சான் இவ ரொம்ப நொல்லு பிடிச்சுவோம், இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா? யோ வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேசுறேன், நான் கருத்து போடுவேன். வேலைக்காரி எல்லாம் பின்ன அந்த வீட்டுக்காரியா? இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன். ஆமா கலையா வாசப்பட எங்க ஆத்தா ஊரா பார்த்தா குளத்தப்பாளையத்துல கேட்டாங்க. அங்க கோயில் கொலை எதுவும் இல்ல, நல்லது கெட்டதுக்கு புள்ள எங்க போகாது அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. வாழைத்தரா நெல்லுப்பட்டியில கேட்டப்ப சொல்லு சுத்தம் இல்லன்னு அங்கேயும் வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. இந்த இப்படி அங்க இங்க ஆயிரம் இடத்துல மாப்பிள்ளைய பார்த்தாங்க. கடைசியில இந்த ஊரு குடிச்சு போய் இந்த ஆளு என்ற கலையில கட்டி வச்சு போட்டாங்க. ஊரு நல்லா இருந்து என்ன பிரயோசனம்? வீட்டுக்காரன் நல்லா இல்லையா? பிடிச்சவனே நீங்க குழந்தை பத்தியில எழுதிட்டு நீங்க நீ ஒண்ணு சொல்லி அழகா சமகுறையும் சொல்லுவாங்க. நான் என்ன தமிழ் சொல்றது? கல்யாணம் தண்ணிக்கு என்ற வந்து இந்த கரவ மாடுகளை தீவிரமா கொடுத்தான். நான் இன்னைக்கு ஒரு வாய் சோறு உட்கார்ந்து இருக்கிறேன். அதுக்கு இந்த கரவ மாடுகள் உண்மையே கரக்கிறது கரவ மாடா இருந்தாலே ஒட்ட கரக்கிறது. போற உன் தாலியே இறுக்கி பிடிச்சுக்க. உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து கொடுத்த இந்த மாதிரி என்ன புரியல ஆண்டி? கல்லி விரவடிக்க போனாலா கத்தாழ முழு கொத்தோட கச்சுதான். இந்த சிலுக்கு ஜிப்பு ஆட்டமெல்லாம் அழுக்கு வெட்டி கட்டிக்கிட்ட அள்ளி திங்கிறாடுகளே அவனுக்கிட்ட வச்சுக்கா. இந்த கோயம்புத்தூர் காரிக்கிட்ட வச்ச கொண்டேன் கூடு பண்றது உங்ககிட்ட எனக்கு நடி பேச்சு வரா. இங்க ஜோ என்ற அழகு சுந்தர புருஷா வரா வழியில விளஞ்ச முட்டிக்கு விளாசம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வரா வழியில நான் சொல்றது காதல கேக்குதா? நீ பாகிஸ்தான் பாடல நிக்கிற, சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்றிய. யார் யாவா எந்த ஒரு ராணின்னு கேக்குறேன். இதுதான் ஒன்ற கூட ஒத்த நிமிஷம் கூட வர மாட்டேன். நான் இப்பவே எங்க அப்பா தாத்தா வீட்டுக்கு போறேன். ஒன்ற கூட நான் இருந்தாலும் சரி, என்ற கூட நீ இருந்தாலும் சரி, பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனும் ஆத்தாலும் மூணு கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது. யாரும் நீ திடீர்னு என்ற ஊர்ல வந்து குண்டு போட்டிருக்க என்ன? அங்கிள் உள்ள ஏதோ மூணு கண்ணு பேசிட்டு இருந்தீங்க. ஆடா அது ஒண்ணு இல்லமணி, அவங்க அப்பனு கொண்ட கண்ணு, அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு, மொத்தமா சேர்ந்தா மூணு கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது இந்த ஊர் பன்னாடு ராயிலுக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது? ஆமா கதைக்கு எழுது வந்தியா? ஆமா அதுக்குதான் ஆண்டி பாக்க வந்தேன். அவன் கொஞ்சம் நோண்டி விட்டு போல. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இங்கிலீஷ் இப்படி கடக்க போடுக்குன்னு இங்கிலீஷ் பேசுங்க. அப்படியே குறுக்காரி மறுக்காரி சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டாதான் நமக்கு கொஞ்சம் புரியும். யூ வாண்ட் எனி ஹெல்ப்? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனசாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ மணி ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தைய பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க பாரு, ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை, 25 இயர்ஸ். இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும்,
அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு அவன் பாடுறதா பாட்டு. டேய் சோறு குப்புற உங்குது என்ன சர்வதேச பிரச்சனையா? மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர் பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. நாலே முக்கால் நாய்க்கு நாலு காலு அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர் மனசு கொஞ்சம் திடப்படுத்திங்க. ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் ஒன்பதாம் இடத்துக்கு போறான். ஜெவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த எட்டாவது இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டிருப்பானுங்களே. அந்த காலியா இடத்துல இந்த ஜாதகருக்கு தொல்லை தர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொட்டுடி. ஆறு வந்திருக்கா? தம்பி மாயாவி மலர்ந்த பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அண்ணமே. நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர், ராகுவே சேர்த்துல கூட்டு வருது. ராகு என்ன, கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரிங்க. கண்ணு மாயாவி ஏன்டா இப்படி துரும்ப இழைச்சு போயிட்ட? அப்பன் செத்த துக்கம் தாங்க முடியலக்கா, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பர், உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு, அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருணாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறிநாயா? அச்சா நான் கடைக்கு வச்சு பேசுங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கிற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. அடங்க ஒக்க மக்க, அதுல டைசன்ங்கிற பரமசிவம் அது ஒரு பெரிய சோக கதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாது. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துகிட்டாரு. சத்தப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா. எங்க அப்பா தான் நாய். அப்பா அடுத்து போய் போட்டதாயே எட்டி ஓட்டாதீங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன்? மனசு நல்லப்பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ற தம்பிய ஒரு வயசு ஓரும் போக சொல்றீங்க? இவன் ஒரு வாய்க்கு ஒன்பது கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள்ள நாயே இங்க எதுக்கு வந்த? கவலை எல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு, சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவா சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 வீட்டு பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க, இப்படி திரும்பு, இதான் மேற்க, அப்படி திரும்பு, அதான் தெற்க, அப்படி திரும்பு, அதான் கிழக்கு, அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்ன சொல்ற? அப்பா சாகும் போது சொத்த உனக்கு எனக்கு சரிபாது எழுதி வச்சுட்டாரு. நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன்? சொத்த உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்த போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். ஏக்கண்ணா அப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஒரு வாரத்துக்கு சோத்து ஓடி போறியா? நீ வாங்கண்ணே. அதான் நடக்காதுடி, நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டு வை. அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறதே மேல். என்னங்க பண்ற, தூங்குறீங்க போல் இருக்கு? இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? இருக்கா நீ வந்த? உங்க மச்ச மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனரா? வாங்காரன், நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு வரவா நினைச்சேன்? ஏய் யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறான்? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா, மயில் கதிரேஜுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெச்சத வச்சு உன்ன நான் கொண்டுடுவேன். ஒன்ற வாழை என்ற நாயே நான் கதை, அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு, பொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுது, இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன் மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி, கொஞ்ச நாளை உங்களோட பழகி இருந்தா புடிச்சிட முடியும். அது சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்திருக்கீங்க, எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதானா, அதனால காத்தாடு இங்க படுக்கலாம் தாயை படுக்க சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தான காத்தங்க ஆறுது, அவன் அண்ணா தான் என்ற நம்பி திட்டத்தை உங்களுக்கு தூக்கம் வராத போன்ற தம்பி முடிஞ்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி உழுந்து மாறுக்கு. அப்புறம் சித்தா மேலடி பண்றது. அச்சா வயசான காலத்துல சின்னமா தூங்கின மாதிரி இல்லாம என்ன நல்லு பண்ணிட்டு? யாருக்கிட்ட வயசாச்சு, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். உக்கால கல்றா என்ன நீங்க இதுக்காக குறைச்சுக்கிட்டு? தம்பி உங்க நல்லது என்ன நல்லது? இதுக்காக கண்ணே நீ பார்த்து சாமிக்கா. வேட்டைக்கார எந்த நேரம் நாய தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். பாதரே குட் நைட். குட் நைட் செல்லும் கொப்பம் குறைச்சிருவானாக்கும். ஏய் என்ன மச்சா, இது கொப்பனா இருக்கலாம் ஆனா நாய் நாய் தான். பாத்து படே தூங்கும் போது மண்டையை கடிச்சிரு போகுது. Thank you.
ஊருக்குள்ள மான மரியாதையும் கெடுத்துவான். புறக்குனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமுக்கிட்டா அத்தான் வழி. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாளா, என் உடம்புக்குள்ள பூந்து குறு குறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்பல் கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்லா மோசு மோசுன்னு கை கடக்குமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான் கப்புன அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சது இருக்க. தனியா பிடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு. விட்டுவனா புறத்து புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டே பால்கார. 16 நாளைக்கு அந்த நாய சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா கால தூக்கிங்க, கல்லடி பட்டு சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாய சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாய பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்பிள. என்னது நாயா இது? பின்ன பேரா இது? உங்களை நாயின்னு கூப்பிட கூடாது எத்தனை சொல்லிருக்கேன். ஆடங்க ஒக்க மக்க, அதுவும் சரிதான். மாமனார் பேரை மருமக சொல்லக்கூடாது. கொஞ்சம் மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கொனிச்சாரு அன்னைக்கு நடந்த அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன். செத்த மகளை பார்த்து கொனிச்சியா நீ? ஆனா விட்டுருங்க மாப்பிள, மாமனார் தானே. ஆனா சும்மா இருக்க மச்சான், இன்னைக்கு ரெண்டுல ஐயோ அடிக்காது மாப்பிள, என் உசுர அது கெடுத்தா இருக்க. விட்டுருங்க மாப்பிள. ஆனா சும்மா இருக்க மச்சான், நானா என்ன பண்ணு? நல்ல ஆம்பளை இருந்தா ஓடாது. ஏய் மாப்பிள, விட்டுருங்க மாப்பிள, மாப்பிள. ஐயோ, இந்த ரெண்டு நாளைக்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். கைய கால ஒடிக்க விட மாட்டேன். ஐயோ, அந்த 16 நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொண்டே போடுவானே. அடிக்காதீங்க மாப்பிள. அட விடுங்க மச்சான். மாப்பிள, ஒண்ணு நான் இருக்கணும் இல்லட்டா எங்க அப்பா இருக்கணும். மாப்பிள, நீ வேணா போயிடற, அது இருக்கட்டும். இல்ல, இவர் அடிச்சு கொள்ள விட மாட்டேன். மாப்பிள, என்ன தைரியம் இருந்தா என் மாமா நீங்க அடிப்பீங்க? உங்களுக்கு எப்படி மாப்பிள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லுன்னு பத்தி எறியுது மாப்பிள. அது ஒண்ணும் இல்லீங்கக்கா,
பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு தெரியலன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போறான்னு வந்தேங்கக்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லீங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகிற வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ, ஒரு வாசகம் சொன்னாலும் சிறு வாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. சோறு ஆக்கல கவுண்டரே. ஏனுங்கக்கா? இன்னைக்கு பக்கத்து தெரு மார்க்கம்பள்ளி காடு குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவு குழம்பு வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறாக்குறீங்களாக்கா? இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா? இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா. ஏன் சொல்ல என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடுதான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கா, சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுச்சு, பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் பெருந்தலையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ, இவகிட்ட விதண்டா வந்து பேசினா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்கிற யாக்கும் போறாங்கல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சொல்றேன். அக்கா சோறு இல்லன்னு சொல்ல முடியாது, பிச்சைக்காரன் என்ன வச்சு போக மாட்டேங்கிறானே. கட்டை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா? ஏக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் சிங்கல பார்த்தாது நான்தானா? ஐயோ ஏனுங்க, என்ன ஆயிடுது உங்களுக்கு? அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுல பிச்சை எடுக்காரு, நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க கோப்ப, அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டுனா ஏன்டா பிச்சைக்காரன் ஆகிடா? மூணு நாய் உட்கார்ந்து என் ஊடு சொத்துங்கிறீங்க, எனக்கு சோறு வர மாட்டேங்கிறீங்க. மாப்பிள பழசு எல்லாம் கிண்டாதீங்க, உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சு போட சொல்லுங்க. ஐயோ கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டேனே. இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம், சோறு போட முடியுமா முடியாதான்? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி, நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்தை இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. நாலு நாள் திம்பானுங்களே இவருங்க. என்ன கிட்ட போச்சு? பத்து நிமிஷம் பெருமை இருந்தா ஆகி போட்டு போகுது, மனுஷன் செத்தா போயிடறான். வாங்க. சரி, நான் செத்து போயிருக்கூடாதுடா தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குத கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? டேய் மாமா, உன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. பதினாறாவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அட வா. மேடம் முக்கமக்கா. என்ன பண்ணுவேன்? இந்த ஏழு விட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கிற போல தோணுதே. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பதர், கடைசி வரை யாரும். வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குற பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனல் லோடு பண்றேன். ஒப்பனா என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன உன் மண்டையும் சேர்ந்து போயிடும். மூச்சு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கா? இப்பதான் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது. சொல்றான் ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே ஒப்ப நாயோட திரும்பி வா நாயே. அக்கா என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல போயா. சிப்பிலி பணவெல்லாம் என்ன, பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல, கயிறு கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்லவேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவான். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா
என்ன பால்காரர் பொட்ட நாயை போட்டு போறீங்க அண்ணா அது நாயங்களா அண்ணா நல்ல வேளை புசி போட்டீங்க 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்கும்னா ஐயோ நாய் பையன புறம் விட்டானே தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போடுறது அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டுறேன் பேசிட்டு போறீங்க எனக்கு டாக்டர்மா நான் பேசுறது புரியுதுங்களா நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா உங்களுக்கு என்னாச்சு ஒண்ணு இல்லீங்க என் மச்சின மாயாவி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க அது கடிச்சு வச்சிருச்சுங்க இது ஏன் எங்கிட்ட முதலே சொல்லல வைத்தியர்கிட்ட போய் சொன்னீங்க 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும் இன்ஜெக்ஷன் போட்டா மச விட்டு போயிருங்களா ஐயோ மசக்கு சேல ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க பகல குடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாருனா ஏய் கள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சனா என் மச்சான் என் சமம் எங்க போய் முடிய போகுதோ எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே வயிறு வெடிச்சிட போகுது அண்ணே உங்க மச்சான் அந்த பத்தி மட்டும் பேசாத நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன் நீங்க அடிங்கண்ணா எனக்கு தெரியுண்டா நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா அது வந்து மச்சான் எந்த மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வருந்த அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் கையில போடுங்க கையில போட முடியாது அது ஹெவி இன்ஜெக்ஷன் இடுப்புல தான் போடணும் கொஞ்சம் திரும்புங்க பாடிய ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க நானே திருப்புறேன் திரும்புங்க முதுகாடா இது கரும் பாற மாதிரி ஏண்டா நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தை கலந்து அடிச்சா உங்க மச்சான் ஓடி இனி அவன் வரமாட்டான் ஐயா அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான் இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல வாங்க போலாம் இந்த ப்ராப்பர்ட்டி